கருணை எப்படி வரும் என்று விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மணிநீர் அலையும் தூண்டிலும் கண்ணீர் வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணியன் உள்ளம் நடுங்கி நடுக்கம் எந்த நீன் திருவுள்ளம் அறியினார். சில பேர் மீன் பிடிப்பதுக்கு என்ன செய்வான், அந்த நாக்கரா மூச்சு மண்ணுவலி பூஜை எடுத்து தூண்டில கோப்பான். சிறிய மீன் உயிர் மீனை கொண்டு போய் கழுத்தில் கோட்டி போட்டுருப்பான். ஐயோ கொடுமை, தாங்க முடியலை தாங்க முடியலன்னு என்ன செய்வான். சில பேர் இந்த பறவையனை பிடிப்பதற்காக வலை போடுவான். வலை போட்டு அதை பிடிச்சி அப்படி கழுத்து நெரிச்சிடுவான். இதெல்லாம் தாங்க முடியலப்பா, தாங்க முடியலையா, தாங்க முடியல என்ன எவ்வளவு ஒரு கருணை. இந்த கருணை எப்படி வந்தது யான்னு, ஒன்று புண்ணியத்தால் வந்தது, உருகி தியானத்தால் வந்தது. ஒன்று புண்ணியத்தால் வந்தது, உருகி தியானிப்பதால் வந்தது. தியானம் செய்யாமல் புண்ணியம் செய்யாமல் இந்த கருணை வரவே வராது. இந்த கருணை எதுக்கு உனக்குன்னா, இனி மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு வேண்டும். மீண்டும் பிறவைக்கு காரணமாது வன்மனம், மீண்டும் பிறவி உடைத்திருவது நன்மனம், மீண்டும் பிறவி காரணம் என்பது வன்மனம், மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு நன்மனம். நன்மன் எப்படி வந்தது, ஒன்று தியானத்தால் ஒன்று தானத்தால். தானம் செய்தேன், தியானம் செய்தேன், தலைவன் அறிந்து பூஜை செய்தேன், மனமூந்து அன்னதானம் செய்தேன், நான் நல்லபடி இருக்கிறேன். இன்று என்னை உலக மக்கள் அருப்பிரகாச வல்லலாரே அருள் பிரகாச வல்லலார் என்று போட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். நான் பிறந்த குக்கிராமம், சின்ன கிராமம், இந்த உலகாவி நிற்கிறேன், உலகமெல்லாம் நான் நிற்கிறேன். நான் செய்த புண்ணியம் யார் செய்ததான் இந்த நாளில் எட்டினார், நான் செய்த புண்ணியம் யார் செய்தார் இந்த நாளில் எடுத்தேன். வான் செய்த தேவரும் காணாத காட்சியை மகிழ்ந்து கண்டனர். அப்பேற்பட்ட பெரும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். என்னுள்ளே அருள் பெரும் ஜோதியை கண்டேன், என்னுள்ளே உயர்ந்த சிந்தனையை பார்த்தேன், என்னுடைய தலைவனை பார்த்தேன், இன்று பெரும் வாழ்க்கை பெற்றிருக்கிறேன். பிள்ளைகளே, நீங்களும் படைத்துக் கொள்ளுங்கள் என்று 6500 பாடலாக அள்ளி கொட்டிருக்கிறேன். படித்து பாருங்கள், ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள், ஜென்மத்தை கடைத்திட்டுக் என்று ராசா ராமலிங்க சாமிகள் சொல்வது போன்றிருக்கு. ஆக உரடை பகுதியாகவும் கவிநடையாகவும் அள்ளி கொட்டியிருக்கிறார் கருணை கொண்டு. ஆகவே நாம் என்ன செய்கிறோம், இப்போ ஜென்மத்தை கடைத்திட்ட வேண்டும். நல்ல மனம் வன்மனம் பிறவி காரணம், நன்மனம் பிறவாமிக்கு காரணம். நன்மை எப்படி வரும்னா, தானத்தால் தியானத்தால் சொன்னேன். இப்படி தான் பெரிந்த இந்த துறை, இந்த சங்கம் இதனால் வரையிலும் அறியாமை காரணமாகவும் சில தவறு செய்திருக்கலாம். நானே பேசியிருக்கிறேன், தொண்டர்களை பற்றியும் பேசியிருக்கிறேன். அது யான் என்று முன் செய்த வினை இருந்தது, என்னை பற்றி நான் புரிந்து கொள்ளாமல் பேசியிருக்கிறேன். முன் செய்த வினை யான் என்று கர்வம் கொண்டிருக்கிறேன், கோபமாக பேசியிருக்கிறேன், இப்பட்ட மனசை புண்படுத்தி இருக்கிறேன். அதோடைய விளைவு தான் காலதாமதமாகுது. என்னுடைய மனசை இப்போ தான் உணர்கிறேன். எப்போ இந்த பக்கம் வந்துச்சு, திருவள் துணையால் வந்தது. ஐயோ பாவம், மனம் வந்து இரவு பகல் தொண்டு செய்த பிள்ளைகள், அவர் நடந்து பேசிட்டேன்ப்பா. இப்போ தான் சில ஆண்டுகளுக்கு பண்ணி கேட்க ஆரம்பித்தோம். தொண்டு செய்கிற பிள்ளைகள்லாம் நீடுவாழ்லாம், அவங்க வயசான அவங்க பெரியவங்க 90-80 வயசு இருக்கலாம், ஏன் மனசில் தொண்டு செய்த பிள்ளை நீடுவாழணும் ஐயா, அவங்க மேற்கொள்ளும் காரியம் தடையெல்லாம் நடக்கணும் ஐயா, எல்லா உயிரும் புட்டு வாழணும் ஐயா, எல்லா உயிரும் புட்டு வாழ அருள் செய்யணும்ப்பா. அவன் கேட்ட வேணும், இவன் அழியணும், அவன் எதிர்த்து பேசினா, அவன் திட்டுனா, அந்த வன்மனை இருந்தது, பழி வாங்க உணர்ச்சி இருந்தது, எல்லாம் பொடி பொடி ஆச்சு, பொடி 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 பொடியாக போச்சுடாடா. இப்போ என்னாச்சுன்னா, எல்லோரும் இன்புட்டு வாழணும் தாயே, என்பதோரும் இன்புட்டு வாழ வேணும், எல்லா உயிர்களும் நல்லபடி இருக்க வேண்டும், எல்லா உயிரும் இன்புட்டு வாழ வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.